எந்த பேப்பர்ல வந்ததுங்க? அது எந்த பேப்பர், எந்த செய்தித்தாள்? என்ன மலர் இல்லையா? உங்க வயல சொல்ல மாட்டீங்க. அதாவது தினமலர் செய்தித்தாள் பாத்தீங்கன்னா, அதுல தினமலர் செய்தித்தாள் உடைய நிருபர் வந்து எப்பவுமே என் கூடவே நான் வச்சுப்பேன். நான் எது செஞ்சாலும் என் பக்கத்திலேயே இருப்பாங்க. சென்னை தினமலர் செய்தித்தாள் உடைய நிருபர் வந்து நான் தூங்கினா என் பக்கத்துல உட்காந்துட்டு பாத்துட்டு இருப்பாரு. நான் தூங்குறேன்னா நான் சாப்பிட்டேன்னு வச்சுக்க, என் பக்கத்துல உட்காந்து என்ன சாப்பிடுறேன்னு பாத்துட்டு இருப்பாரு. நான் யாருக்கிட்ட போன் பேசுறேன்னா, ஓ அவங்க போன் பேசுறாருன்னு அவருக்கு தெரிஞ்சுதான் நான் போன் பேசுவேன். யாராவதுக்கு நான் சந்திச்சுன்னு வச்சுக்கீங்களேன், என் கூட அவர் தான் இருப்பார். இருந்து ஓ இவங்க சந்திக்கிறாங்க, இது பேசிருக்கிறாங்க, இது செஞ்சிருக்கு, இது நடந்திருக்குது. ஏதாவது ஊருக்கு போனா கூட அங்க கூட நிருபரை கூட்டிட்டு தான் நான் போவேன். அதனாலதான் இது போன்ற அவங்க தொடர்ந்து இது போன்ற செய்திகள் அவங்க செய்தித்தாள்ல போட்டுட்டு இருக்கிறாங்க. அதாவது எங்களுக்கு வந்து எல்லா பத்திரிகையுடைய முதலாளிகள் நல்ல நெருக்கமான நண்பர்கள் தான், எல்லாமே தெரிஞ்சவங்க தான், எல்லாமே இவ்வளவு காலம் பொது வாழ்க்கையில் இருக்கிறோம். ஆனா அப்பப்போ ஒரு செய்தி, இது போன்ற ஒரு செய்தி, அன்புமணி இதை செய்தார், இவங்க கூட பேசினார், இங்க சந்திச்சாரு, இப்படி நடந்தது, இப்படி எல்லாம் ஒரு பொய்யான செய்திகள் எல்லாம் போட்டுட்டு அவங்க பத்திரிகை தரத்தை வந்து அவங்க குறைச்சிக்கிற மாதிரிதான் கணக்கு. இது வந்து அந்த பத்திரிகை தொடங்கினவர் வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல மனிதர். அவர் நல்ல நோக்கத்தில் பத்திரிகை தொடங்கினார். இது போன்ற உறுதிப்படுத்தாத செய்திகள் எல்லாம் போட்டு மக்கள் மத்தியில் ஒரு குழப்பம் உண்டாக்காது. அதுதான் என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள். அவங்க மேல நான் நல்ல மரியாதை வச்சிருக்கிறேன்.